ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகை பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தசி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் திருவோணம் காலை பதினோரு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு அவிட்டம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஐந்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டம நட்சத்திரம் கரி நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் பிறப்பு எண் ஏழு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இந்த நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் உறுதியான உள்ளமும் உண்மையான லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தி ஜகத்தில் ஜெயிக்கக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தில் உச்சம் பெற்று சுகஸ்தானாதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம் என்ற இரு யோகங்களோடு இருக்கிறதுனால எந்த பக்கம் திரும்பினாலும் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்க முடியும் அஷ்ட்ரு பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரிசூலநாதர் அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் யானை நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ டி மாய புன்னகையும் மந்திர சொல்லாற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்மையிலும் நன்மை கிடைக்கக்கூடிய உண்மையான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரமங்கல யோகத்தோடும் யோகத்தோடும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இல்லாத திருமண வாய்ப்பு அமையும் புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவாதிகளுக்கு இன்றைய நல்ல ஆயுள் தீர்க்கமான புத்தர பேரு உருவாகக்கூடிய சூழ்நிலைகளும் அதற்கான ஒரு யோகங்களும் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதியை மிகுதியாக கடைபிடிப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மல்லீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஓ பி எண்ணிய காரியங்களில் கண்ணியத்தோடு செயல்படக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தைரியத்தோடு செயல்பட்டு தாராளமான தன வரவுகளையும் வீரியத்தோடு செயல்பட்டு வெற்றி வாய்ப்பு வாய்ப்புகளையும் சேர்த்துக்க முடியும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த பத்மசுவாமி அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எஃப் அன்பான இதயமும் அதிகபட்ச எச்சரிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையை நேசித்து உயர்வுகளை சந்திக்கக்கூடிய நன்மையான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராசி எரிபதி சந்திர பகவானும் அதே ஸ்தானத்தில் ஜீவனஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்புகளையும் அதிகபட்ச ஆதாயங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாம்பன் சுவாமி அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் காவி நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஜி தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்மத்தை கடைப்பிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலமான சிறப்பும் அரசியலில் உள்ளவர்களுக்கு பிரபலியமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் வயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன் அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஜி இனிமையான பேச்சும் இயல்பான சிரிப்பும் அமைய பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் மிகுதியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் மீனவர்களுக்கு கடலில் வருமானம் அதிகமாகும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஷீரடி சாய்பாபா அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி பி நேர்மையும் நேசமும் நேர்த்தியாக அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை கட்டுப்படுத்தி பணத்தை ஈட்டக்கூடிய பக்குவமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகம் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த குடும்பம் இன்றைய நாளில் ஒன்று சேரும் தொழில்துறையை பொறுத்தளவுக்கு உங்களுடைய பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் வருமானமும் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கையும் மிகுதியாகும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியம் காப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமூலநாதர் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஃப் நுணுக்கமான அறிவும் நூதனமான சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு பாக்கிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் தோல் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பெரும் மாற்றங்களும் மிகப்பெரிய ஏற்றங்களும் இன்றைய நாளில் அமையும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் வி தூய உள்ளமும் துணிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அவமானம் விலகி வெகுமானம் சேரக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் உபயோகப்படுத்துவதை தவிர்த்துக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகத்தீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் தகரத்தை கூட தங்கமாக்கி காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவன்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திரமங்கல யோகமும் செவ்வா மங்கள யோகமும் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உதவியும் உயர்வும் கிடைக்கும் அதே சமயம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய சொந்த தொழிலை ஏங்கி எதிர்பார்த்தவர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல தொழில் அமையும் ஏற்கனவே துறையில் உள்ளவங்க எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும் அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டமில்லாமல் இருப்பது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குறுங்காலீஸ்வரர் அதிர்ஷ்ட ஏழு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி என் பொறுமையான குணமும் பொன்னான மனமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் தனகாரகன் குரு பகவான் இருக்கிறதுனால தன வரவும் பண வரவும் அதிகரிக்கும் சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி இருக்கிறதுனால அனைத்து வகையிலும் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்தபாலீஸ்வரர் அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் இஜட் பணிவும் துணிவும் பக்குவமாக அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி பறிப்பவர் மத்தியில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள் நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜெய லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகம் இந்த மாதிரியான யோக அமைப்புகள் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிகாட்டு இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆபத் சகாயஸ்வரர் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் கே ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் மனைவியுடைய பாதத்தை வச்சு கணவனுடைய ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுமா அல்லது கணவனுடைய ஆயிலை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாகவே மனைவியுடைய கால் பகுதியை வச்சே அதாவது மனைவியுடைய பாதத்தை வச்சே கணவனுடைய ஆயுள் காலத்தையும் கணவனுடைய ஒரு சில விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அதாவது அந்த மாதிரியான ஆழமான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம அங்க லட்சண சாஸ்திர விதிகள் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க அதே சமயம் வந்து பொதுவாகவே நடக்கிற நட நடத்தையில் சொல்லுவாங்க இல்லையா அந்த காலத்தில் பெண் பொண்ணு அப்படின்னா பொறுமையாக இருக்கணும் அப்படிங்கிற பழமொழி எதற்காக வந்தது அப்படின்னா பெண்கள் நடக்கும் பொழுது பூமி அதிர நடக்கக்கூடாது தன்னுடைய பாதத்தால் பூமாதேவி அதிர்ற அளவுக்கு நடக்கிறது ஆகாது அப்படிங்கிற வார்த்தையை எதற்காக சொன்னாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னாலே இந்த பூமி அதிர்ற மாதிரி இல்லாமல் பொறுமையாக அடி எடுத்து வைக்கக்கூடிய பெண்கள் மூலமாக கணவனுக்கு வரக்கூடிய ஒரு சில கண்டங்களிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய தாத்பரியம் இருக்கிறதாக அங்க சாஸ்திரமும் அந்த காலத்து ஏட்டு சாஸ்திரமும் நமக்கு எழுதி சொல்லி வச்சிருக்கு நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்